Hey guys, welcome back to our channel, Sissy Messy Vlogs. And in this channel, you will get the opportunity to channel you support and subscribe. And in this video, a paleo recipe or a normal recipe. No salad, we use egg and egg gravy. And special egg gravy is very taste. It is very tasty. 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 வந்து நம்ம உடைச்சு போட்டு அண்ட் கொஞ்சம் இஞ்சி நறுக்கி போட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒருக்க நல்லா கலந்து விட்டுறலாம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இருக்கு நம்ம இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து பண்றதனால ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அண்ட் ஒரு கைப்பொடி அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய ஸ்பைசஸ் இதுக்கு சேக்கறனால வேற லெவலா இருக்கும் இந்த முட்டை கிரேவி அண்ட் இந்த ஸ்டைல்ல நீங்க பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் முட்டை வேக வச்சதை எடுத்து வச்சாச்சு முட்டைய முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் தோல் உரிச்சு அண்ட் எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாமே நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா வதங்கணும் So, we have a golden brown color. We have a red peri size. And we have a color. So, we have a gravy. 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 So, we பண்ணி வச்சிரலாம் சோ गरम मसाला மல்லி தூள் and கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒருக்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாமே சூப்பரா ஒரு கிரேவியா வந்திருக்கு நம்ம வந்து लो फ्लेம்ல வெச்சுக்கலாம் बिकॉज मसाला எல்லாம் கரிஞ்சிரும் சோ எல்லாமே நல்லா ஒரு लो फ्लेம்ல வெச்சு எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்து விட்டுறலாம் எல்லாமே நல்லா mix ஆயிடுச்சு and இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எல்லாமே ஆறனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் க்கு மாத்தி எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் So, we have a paste of egg gravy ready. இப்போ திருப்பி அதே கடாயில தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் and நம்ம இப்ப வந்து முட்டையை வந்து ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் बिकॉज முட்டை வந்து நமக்கு கிரேவில போட்டேனே உடைஞ்சிடும் சோ ஃபர்ஸ்டே அந்த எண்ணெயில போட்டு அந்த ஸ்கின்லாம் கொஞ்சம் லைட் ரெட்டிஷ் ஆகுற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் बिकॉज முட்டை உடைஞ்சிடும் and இப்போ நம்ம பொரிக்கிறனால முட்டையோட ஸ்கின் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும் and ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கிரேவில போட்டு எடுக்கும்போது and நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கிரேவியை கூட்டலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பட்டை கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சு And இப்போ முட்டை பொரிஞ்சிருச்சு அத நம்ம ஒரு பிளேட் ஒரு கிண்ணத்துல மாத்தி எடுத்து வச்சிரலாம் சோ இப்போ அதே இதுல நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பே லீஃப் ஆட் பண்ணி அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சோம்னா அதையும் நம்ம வந்து அந்த எண்ணெய்க்கு மாத்தி சூப்பரா எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு கிரேவியா ரெடியா இருக்கு ரொம்ப ஆரஞ்ச் கலர்ல செமையா இருக்கும் டேஸ்ட் बिकॉज நம்ம நிறைய ஸ்பைசஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சோ கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டா சூப்பரா ஆயிடும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 டு 6 மினிட்ஸ் ஹீட் ஆனா போதும் இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த பாயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த எக் எல்லாமே நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நீங்களும் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க and thanks for watching